ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம இந்த வீடியோ தொகுப்புல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படினு பார்த்தீங்கன்னா, முதுகலை பட்டதாரியோட தேர்வு முடிவுகள் வந்த பிறகு உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் எப்படி இருக்கும். ஸோ அதை பொறுத்து தான் நாம இந்த கணிப்பை கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா சிறிதளவு மாறுதலுக்கு உட்பட்டது. இந்த மதிப்பெண்கள் இருந்தால் நீங்கள் சிவிக்கு செல்வது உறுதி. நிச்சயமாக நீங்கள் சிவி செலெக்ஷனுக்கு 100% போகலாம், கவலை வேண்டாம். ஸோ இதை நம்ம முழுமையாக நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல் செட் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வர அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட கட் ஆஃப் மதிப்பெண்கள் சப்ஜெக்ட் வைஸாக நம்ம பார்க்குறோம். தமிழை பொறுத்த வரைக்கும் 99, பிசினா 95, எம்பிசி மற்றும் டிஎன்சி 90, எஸ்சி மற்றும் எஸ்சிஏ 85, எஸ்டி 80, பிடபிள்யூனா 75. ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 98, பிசி 93, எம்பிசி 89, எஸ்சி மற்றும் எஸ்சிஏ 81, எஸ்டி 79, பிடபிள்யூடி 76. ஸோ இந்த மதிப்பெண்கள் இருந்தாலே இவங்க போஸ்டிங் போகிறதுக்கே தகுதி உடையவர்கள். ஸோ இங்கிலீஷ் முடிஞ்சாச்சு. அடுத்து மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் 98, பிசிஆ இருந்தால் 92, எம்பிசி இருந்தால் 85, எஸ்சி இருந்தால் 82, எஸ்டி இருந்தால் 80, பிடபிள்யூனா 77. ஸோ அடுத்து பிசிக்ஸை நம்ம பார்க்கலாம். பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலில் 100, பிசியில் 93, எம்பிசி மற்றும் டிஎன்சியில் 84, எஸ்சி மற்றும் எஸ்சிஏ 83, எஸ்டி 78, பிடபிள்யூடி 76. ஸோ இந்த மதிப்பெண்கள் உங்களுக்கு கிடச்சிருந்தா நீங்கள் உடனடியாக சிவி செல்கிறதுக்கு போஸ்டிங் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அடுத்து பாட்னியை பார்க்கலாம், 90. அடுத்து கெமிஸ்ட்ரியை பார்க்கலாம், 90, அதிக ஜென்ரலுக்கு பிசிக்கு 90, எம்பிசிக்கு 87, எஸ்சி மற்றும் எஸ்சிஏ 83, 84, எஸ்டி 80, பிடபிள்யூடி 75. ஓகேங்களா? ஸோ அடுத்து பாட்னி நம்ம பார்க்கலாம், 90 ஜென்ரலு, பிசி 90, எம்பிசி மற்றும் டிஎன்சி 87, எஸ்சி மற்றும் எஸ்சி 83, எஸ்டி 80க்கு மேலே, பிடபிள்யூடி 76 இருந்தாலே போதும். ஓகேங்களா? அடுத்து ஜுவாலஜியை நம்ம பார்க்கலாம். ஜென்ரல் வந்து 90, பிசி வந்து பார்த்தீங்கன்னா 90, எம்பிசி மற்றும் டிஎன்சி 86, எஸ்சி மற்றும் எஸ்சிஏ 82, எஸ்டி 79, பிடபிள்யூடி 78. ஸோ இந்த மதிப்பெண்கள் உங்களுக்கு வந்திருக்க பட்சத்தில் சிவி செல்கிறதுக்கு நீங்கள் தயாராக கொள்ளவும். அடுத்து காமர்ஸை பார்க்கலாம், ஜென்ரல் 95, பிசி 95, எம்பிசி மற்றும் டிஎன்சி 89, எஸ்சி மற்றும் எஸ்சி 83, எஸ்டி 78, பிடபிள்யூடி 76. ஸோ அடுத்து ஹிஸ்ட்ரியை நம்ம பார்க்கலாம், ஜென்ரல் 94, பிசி 92, எம்பிசி 86, எஸ்சி 83, எஸ்டி 80, பிடபிள்யூடி 76. ஸோ அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸை நம்ம பார்க்கலாம், ஜென்ரல் 90, பிசி 94, எம்பிசி 85, எஸ்சி எஸ்டிம் எஸ்சி 82, எஸ்டி 79, பிடபிள்யூடி 76. ஸோ அடுத்து ஃபிசிக்கல் டைரக்டரை நம்ம பார்க்கலாம், 95 ஜென்ரல், பிசி 91, எம்பிசி மற்றும் டிஎன்சி 86, எஸ்சி மற்றும் எஸ்சிஏ 83, எஸ்டி 80, பிடபிள்யூடி 76க்கு மேற்பட்ட எடுத்தாலே நீங்கள் போஸ்டிங் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்து பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஜென்ரல் 96, பிசி 93, எம்பிசி மற்றும் டிஎன்சி 83, எஸ்சி மற்றும் எஸ்சிஏ 80 to 88, எஸ்டி 79, பிடபிள்யூடி 79. ஓகேங்களா? ஸோ அடுத்து ஜியாகிரபியை நம்ம பார்க்கலாம், ஜென்ரல் 98, பிசி 90, எம்பிசி மற்றும் டிஎன்சி 88, எஸ்சி மற்றும் எஸ்சி 82, எஸ்டி 80, பிடபிள்யூடி 76. ஸோ பயோ கெமிஸ்ட்ரி நிறைய நபர்கள் கேட்டிருக்கீங்க. ஸோ பெரிய செலவெல்லாம் இல்லை, 85 எடுத்தாலே நீங்கள் கண்டிப்பாக போஸ்டிங்கே போயிடுவீங்க. நிறைய பேரெல்லாம் எக்ஸாம் எழுதுகிற பயோடெக் கெமிஸ்ட்ரியெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழகம் ஃபுல்லாகவே ஒரு 30 பேர் 40 பேர் மட்டும்தான் எக்ஸாமே எழுதியிருப்பாங்க. ஸோ அதனால் பயோ கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெறும் ஜஸ்ட்டு 75 எடுத்தாலே போஸ்டிங் போகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் உள்ளன. ஸோ நண்பர்களே, இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிறிதளவு மாற்றங்களுக்கு உட்பட்டது. ஓகேங்களா? ஸோ அந்த மாற்றங்களை வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து 2 மார்க்கு கூடுறதுக்கும் 2 மார்க்கு குறையிறதுக்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளன. ஸோ பொறுத்திருந்து நாம் பார்க்கலாம். ஸோ நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் நம்ம சேனலோடைய இணைந்திரங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடைய உங்களை சந்திக்கிறேன். நன்றி அன்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.